ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங்கோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் எவால்வேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங்கோட பரிணாம வளர்ச்சிகள் என்னென்னா அது எப்படி வந்து வளர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போவது மீனிங் அண்ட் டெஃபினேஷன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அக்கௌண்டிங்கோட மீனிங் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் மெஷரிங் ரெக்கார்டிங் கிளாசிஃபையிங் சம்மரைசிங் இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சரிங்களா இதோடய மீனிங் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி இருக்கேன் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த கம்பெனியோட ட்ரான்சாக்ஷன்லாம் நான் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு மெத்தடில் என்ன பண்ணக்கூடாது என்ட்ரி பண்ணக்கூடாது சரிங்களா அக்கௌண்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு ஸோ அந்த மெத்தடை நான் என்ன பண்ணோம் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும் சரிங்களா அந்த ரெக்கார்டுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கணக்கியலின் முறையான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அக்கௌண்டிங்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இருக்குது ஸோ அது எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட் நம்ம எப்படிலாம் அதை வந்து ஆர்டராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஐடென்டிஃபைன் ஐடென்டிஃபைங் அப்படின்னா இனம் காணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெட்டி ஷாப் வச்சிருக்கேன் அந்த பெட்டி ஷாப்பில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பப்ளிக்லாம் வந்து பொருளை வாங்குவாங்க சரிங்களா அதை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா ஒன்று கேஷ் கொடுத்து வாங்குவாங்க இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க கடனுக்கு வாங்குவாங்க சரியா நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் டே பை டே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கணக்கு கட்டிட்டு வருவோம் நம்மளுடைய நோட்டில் குட்டி பெட்டி ஷாப்பாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அன்னைத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஸோ அந்த என்னுடைய பெட்டி ஷாப்பில் என்ன பண்ணுறோம் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அந்த ரெக்கார்டில் என்ன என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி கேஷ்க்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு எவ்வளோக்கு பொருளை நான் வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணேன் அதே மாதிரி எவ்வளோக்கு நான் கடனுக்கு விற்றுருக்கேன் ஐ மீன் கேஷ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணேன் கிரெடிட் சேல் எவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் என்ட்ரி பண்ணிட்டு வரேன் ஸோ இப்போ நான் என்னோட என்ன பண்ணுறேன் என்னுடைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோடனே ஃபஸ்ட்டு வந்தவொடனே இன்றைக்கி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னே என்னால் என்ன பண்ண முடியுது புரிஞ்சிக்க முடியுதா ஸோ அதனது ஐடென்டிஃபையிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனம் காணுதல் பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணுறோம் ஐடென்டிஃபை பண்ணுறோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மெஷரிங் மெஷரிங் அப்படின்னா அளவிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ எப்படி மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி கேஷ் சேல்ஸ் எவ்வளோக்கு பண்ணேன் ஃபைவ் தௌசண்ட்க்கு பண்ணேன் சரி கிரெடிட் சால் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணேன் இன்னும் வந்து கிரெடிட் நான் கடனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்க்கு வந்து கடன் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்தோன்னா அந்த அமௌண்ட் வைஸ் எப்படி ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் சொல்லி நம்மளால் அளவிட முடியுதா ஸோ அதுதானது மெஷரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ரெக்கார்டிங் நான் இன்னைக்கு நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் என்ன பண்ணுறேன் என்னோட பெட்டி ஷாப்பில் என்னென்ன சே என்னென்ன சேல்ஸ் ஆச்சு அப்படின்றத நான் என்னுடைய நோட்டில் என்ட்ரி பண்ணுறதுலேயே அந்த அந்த என்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிஃபையிங் கிளாஸிஃபைங் அப்படின்னு வகைப்படுத்துதல் எப்படி வகைப்படுத்துவேன் அப்படின்னா என்னுடைய நோட்டில் என்ட்ரி பண்ணுவோம்ல எப்படி என்ட்ரி பண்ணுவேன் ஐட்டம்ஸ் நே ஐட்டம்ஸ் நேம் போட்டுக்குவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஸ்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்படின்னு எழுதி பென்சில் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் பென்சில் என்கிட்ட எவ்வளோ இருந்தது பத்து பென்சில் இருக்குது இன்றைக்கி எவ்வளோக்கு விற்றுருக்கேன் எட்டு பென்சில் வந்து விற்றுக்கேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் என்கிட்ட நோட் எவ்வளோ இருக்குது இருபது நோட் இருக்குது அந்த இருபது நோட்டில் நான் எத்தனை நோட் இன்றைக்கி விற்றுருக்கேன் ஒரு ஃபைவ் நோட் விற்றுக்கேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணி வச்சிருப்பேன் அதே மாதிரி என்னது என்கிட்ட மார்க்கர் இருபது மார்க்கர் இருக்குது அந்த இருபது மார்க்கில் பத்து மார்க்கர் என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் என்ட்ரி பண்ணி வச்சிருப்போம் ஸோ அதை என்ன பண்ணது ஐட்டம்ஸ் அந்த அந்த அது நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுறோம் எந்தெந்த ஐட்டம்ஸில் இவ்வளோவ்ளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறது ஸோ அதுதானது கிளாஸிஃபையிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறோம் இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோன்னு சொல்லி பிரிச்சு பிரித்து பார்க்குறோம் இல்லையா அதனது கிளாசிஃபைங் பிரித்து வைக்கிறது நெக்ஸ்ட் ஒன் சம்ரைசிங் சம்ரைசிங் அப்படின்னு என்னன்னா சுருக்க உணர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்படி பார்த்த உடனே என்னுடைய ரெக்கார்டை எடுத்தேன் அப்படின்னா நான் உடனே என்ன வந்து சம்மரைஸ் பண்ணுவேன் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லை லாஸில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே புரிஞ்சிடேன் எப்படி புரிஞ்சுக்க அப்படின்னா நான் இன்றைக்கி வித்த பொருட்களோட வேல்யூ இன்றைக்கி வித்த சேல்ஸ் பண்ணல அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் வேல்யூ ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேன் ஆனால் நான் நான் வந்து ப்ராஃபிட் வச்சு வித்தது எவ்வளோ ஒரு ரூபாய்க்கு விற்றுக்குன்னு வச்சுக்கோ அப்போ பார்த்தோன்னே எவ்வளோ நான் ரூபாய்க்கு வாங்கினேன் அசல் நமக்கு கிடச்சிருச்சு ஸோ நான் வித்த பொருளுக்கு நாலாயிரூவா நமக்கு கிடச்சிருச்சு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே என்னால் என்ன பண்ண முடியுது சுருக்கமாக உணர முடியுதா அதனது சுருக்கம் உணர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் இன்டர்பிரட்டிங் இன்டர்பிரட்டிங் அப்படின்னா என்னன்னா வித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல அதாவது நான் என்னோட என்ட்ரில நான் என்ன பண்றேன் கரெக்டா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பொருளை வித்தோம் என்னென்ன சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா என்ன பண்றேன் என்ட்ரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ரீசெக் பண்றது அந்த ரீசெக் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்பிரட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கனி இந்த ரிப்போர்ட்டு வந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷனை தருது அப்படின்னா நான் பார்த்த உடனே என்னது அது என் என்ட்ரி பண்ண நோட்டில் வச்சு நான் பார்த்தேன் பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி என்ன மாதிரிலாம் செலவு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு இது மூலிமா எனக்கு ப்ராஃபிட் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத என்னால் பார்த்தோடனே அந்த இன்ஃபர்மேஷன் எது கொடுக்குது என்னோட ரிப்போர்ட் ஸோ அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் சரிங்களா அந்த சிஸ்டமெட்டிக்காக இருந்தால் தான் என்னால் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும் அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் என்னுடைய பெட்டி சாப்பை வச்சு எப்படிலாம் வந்து அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் இன்னும் இன்னும் விற்கிறதுக்கு என்னென்னா வந்து குட்ஸை வாங்கி போகலாம் நம்மளோட பெட்டி சாப்பில் அப்படின்னு சொல்லி என்னால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டோட கம்யூனிகேட்டிங் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் சரிங்களா சரிங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தி ரிசோர்ஸ் அவைலபிள் தி ரிசோர்ஸ் அவைலபிள் அப்படின்னா பெற்றிருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குது ஃபைவ் லேக்ஸ் அதுதான் என்னது தி ரிசோர்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது ஹவ் தி அவைலபிள் ரிசோர்ஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்ட் பெற்றிருக்கக்கூடிய வளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் எவ்வளோ என்கிட்ட அமௌண்ட் இருக்குது ஃபைவ் லேக்ஸ் அந்த ஃபைவ் லேக்ஸை என் கம்பெனிக்காக நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக செலவு செய்கிறேன் அப்படின்றது தான் எப்படி யூஸ்ஃபுல்லாக செலவு செய்வேன் அப்படின்னா நான் ஏதாவது என் கம்பெனியில் ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் அப்படின்னா கம்பெனியில் முதல்ல என்னக்கென்னு தேவை அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இல்லை அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் ஏதாவது தயாரிக்கிறதுக்கு திங்ஸ் தேவை ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வாங்குவோம் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண கண்ணு அந்த அமௌண்ட்லேருந்தே என்ன பண்ணுவேன் எடுத்து செலவு பண்ணுவேன் சரிங்களா அடுத்தது தி ரிசல்ட் அச்சீவ்ட் பை தேர் யூஸ் அவற்றின் அதாவது யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நான் சொன்னேன் இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஃபைவ் லேக்ஸ் போட்டிருக்கேன் அந்த ஃபைவ் லேக்ஸை வச்சு என்னுடைய கம்பெனிக்கு என்னென்ன தேவையோ அதில் என்ன பண்ணுறேன் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் அதை செலவு செஞ்சு செலவு செஞ்சுக்கிறேன் சரிங்களா இப்படி செலவு பண்ணுறது மூலயமா எனக்கு என்னக்கென்ன ரிசல்ட்டு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக லாஸான்ற இன்ஃபர்மேஷன் வரும் அது எப்படி வரும் அப்படின்னா நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலருந்து என்டிங் வரைக்கும் இயர் பை இயர் என்னுடைய ட்ரான்சாக்ஷன் அந்த கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ப்ராசஸாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு எனக்கு என்ன ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் ஏன்ட் ஆர் லாஸ் இன்கர்ட் டூரிங் தி அக்கௌண்டிங் பீரியட் ஒவ்வொரு வருஷமும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம்னா ஸோ எல்லாம் மணி ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறோம் கம்பெனியில் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணோம் அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணோம் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணுறோம் டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணுறோம் என்ட்ரி பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த என்ட்ரி பண்ணுற அந்த ரெக்கார்ட் மூலிமா கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிட்டு வரதால அந்த ரெக்கார்ட் மூலிமா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதான்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட க கம்பெனியோட அசட்ஸு லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னது கம்பெனியோட அசெட்ஸ்னா அந்த கம்பெனியில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம் அது ஒன் ஆஃப் த அசட்ஸ் மிஷினரி வாங்கியிருப்போம் அது அசெட்ஸ் அப்புறம் அந்த கம்பெனிக்கு லேண்டு பில்டிங் எக் எக்ஸ்ட்ரா இது எல்லாமே அந்த அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தருது நெக்ஸ்ட் ஒன் லைபிரிட்டிஸ் இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஓன் அமௌண்ட்டு தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை நம்ம யார்ட்டாவது என்ன பண்ணுவோம் பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போம் இல்லையா கிரெடிட் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு கடன் சரிங்களா இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் இப்போ வர எப்படி டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா நான் வந்து இந்த கிரெடிட் இவ்வளோ அமௌண்ட் தர வேண்டியது இருக்குது அப்படின்றதான் கூட என்ன பண்ணியிருப்போம் அந்த ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஸோ அதை பார்த்தோன்னே இவ்வளோலாம் கடை இருக்குது நம்ம இவ்வளோ திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை உணர்த்துது ஸோ லைபர்டைஸ் மீன்ஸ் பொறுப்பு அசட்ஸ் மீன்ஸ் சொத்துக்கள் சரிங்களா அப்போ அந்த டீட்டெயில்ஸில் நமக்கு என்னது எந்த ரிப்போர்ட் தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து கேபிட்டல் கேன் பி அசர்டெயின் ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் இன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கேபிட்டல் அப்படின்னா என்னது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே முதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா ஒரு மணி கேஷ் போடுறோம் இல்லையா அந்த கேஷ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேபிட்டல் முதலீடு முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேபிட்டல் அப்படின்னா அது முதல் ஸோ அப்போ எவ்வளோ இருக்கு நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அஞ்சு லட்சம் போட்டோம் அதை என்ன பண்றோம் கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக செலவு செஞ்சோம் ஸோ செலவு பண்றது மூலிமா நமக்கு என்ன ரிசல்ட்டு வருது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரியும் ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் போட்டோம் அப்படின்றது கூட என்ன பண்ணுவாங்க அந்த ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சரிங்க அதில் என்னென்ன மாதிரி செலவுகளை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓவராலாக என்ன பண்ணுது இந்த அக்கௌண்டிங் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு ரிப்போர்ட்டை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறாங்க அந்த அந்த ரெக்கார்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாக அது என்னது அந்த ரெக்கார்டு வந்து முறையான பதிவேடுகளாக இருக்கணும் அது எப்படி இருக்கணும் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அக்கௌண்ட் அக்கௌண்டிங் மீனிங் என்னன்னு பாத்துறோம் அடுத்து என்னன்னா டெஃபினேஷன் டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்ட் அப்படிங்கற நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்டன்ட்ஸ் அமெரிக்க பொது கணக்காளர் சான்று நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படினா அக்கவுண்டிங்ன்றது ஒரு ஆர்ட் அதை ரெக்கார்ட் பண்றதே என்னது அது ஒரு ஆர்ட் அப்படினு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எந்த டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணாலும் அந்த ட்ரான்சாக்ஷன் எதை பற்றி இருக்கணும் டேர்ம்ஸ் ஆஃப் மணி மணி ஓருண்டான ட்ரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் கிளாஸிஃபையிங் பண்ணி வகைப்படுத்த முடியும் அண்டு சம்மரைசிங் அதை பார்த்தோன்னே சுருக்கமாக உணர முடியும் சரியா சுருக்கம் உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மரைசிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன அது ஒரு கரெக்டான ரிசல்ட் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுவே அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க கணக்கியல் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல அக்கௌண்டிங் அப்படின்னா அது என்னது ஒரு எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனை வந்து என்னது ஐடென்டிஃபை பண்ணி அதை மெஷரிங் பண்ணி நமக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தரதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒரு கம்பெனி ஒரு ரெண்டு விஷயமா இருக்கட்டும் எந்த அந்த ரிப்போர்ட் வச்சு தான் என்ன பண்ணுவோம் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கம்பெனி லாஸில் போனாலும் சரி ப்ராஃபிட்டில் போனாலும் சரி அதை எப்படி தக்க வச்சுக்கலாம் எப்படி வந்து லாஸில் வந்துச்சு கம்பெனி அப்படின்னா அதை எப்படி வந்து அதை எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்னென்ன டெவலப் பண்ணலாம் என்னென்ன டெவலப் பண்ணால் அது வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லா டிசிஷனும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கிறது என்னென்னா அந்த அக்கௌண்டிங் தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க டெஃபினேஷனில் சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த ரெண்டு டெஃபினேஷன் மெர்ச் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே நாலு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் இஸ் அண்ட் ஆர்ட் இட் ரெக்கமேஸ் தி எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்கில் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் டு டிசைன் அக்கௌண்டிங் சிஸ்டம் அண்ட் பாலிசிஸ் டு டிசைட் தி அக்கௌண்டிங் process in ஆர்டர் டு ஸ்வைட் தி requirements ஆஃப் an ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு என்னென்னா அக்கௌண்டிங் அப்படின்றது ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டால் மட் அக்கௌண்டண்ட் இருக்காங்களே அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்டிங் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது எப்படி கம் அக்கௌண்டிங்கோட ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா பாலிசி சிஸ்டம் அக்கௌண்டிங் சிஸ்டம் அதெல்லாம் கா ஃபாலோ பண்ணி ஒரு கரெக்டான ரிப்போர்ட்டாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த கம்பெனி பற்றி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கணும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் கூட ஸ்கில் இருக்கணும் அதை பற்றியான ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் தி ட்ரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் ஏ பிஸ்னஸ் மஸ்டு பி ரெக்கார்டட் இன் மேனடரி டேர்ம்ஸ் அப்படின்னா கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் எப்படி பதிவு செய்யணும் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா பா மணி ஓரியன்டான ட்ரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் மேனடரி டேர்ம்ஸ் பண மதிப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்ஸ் ரெக்கார்டிங் Classifying and summarizing of transaction and analysis and interpreting of the result. அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு அக்கௌண்டிங்கை process, ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்போர்ட் அக்கௌண்டன்ட்டு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க ஒரு கரெக்டான procedure ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த procedure ஃபாலோ பண்ணி எப்படி அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க கிளாசிஃபைங் பண்ணுவாங்க அது எப்படி இருக்கும் சம்ரைசிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் அந்த ட்ரான்சேக்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி கரெக்டாக ரீசெக் பண்ணுவாங்க இன்டர்பிரட்டிங் ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு எப்படி இருக்கணும் ஒரு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது தி ரிசல்ட் ஆஃப் சச் அனலைசஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு தி பர்சன்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்பெனி பற்றி டீட்டெயில் தெரியு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி பற்றி ஒரு முடிவுகள் எடுப்பாங்க ஸோ ஆல்ரெடி யாராக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா யார் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இன்வெஸ்டர்ஸ் கஸ்டமர்ஸ் எம்ப்ளாயி ரிசர்ச்சர்ஸ் கவர்மெண்ட் அக்செட்ரா இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் யாருனா இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த டெஃபினேஷனில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் சைக்கிள் அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னா கணக்கியலின் சுழல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சரி அந்த டயக்ராமில் கவனி இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் ஸ்டெப் ஒரு ஆர்டராக ரொட்டேட்டடாக நடந்துகிட்டே இருக்கா அப்படி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம ஒரு அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் ஒரு முறையான பதிவேடுகளாக இருக்கணும் சரிங்களா அதுதான் என்னதுன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் அதுதான் அக்கௌண்டிங்கோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் இருக்கிற டயக்ராம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் அந்த அக்கௌண்டிங் வந்து என்னது ஃபுல்ஃபில் ஆகும் சப்போஸ் இதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி சொல்கிறது ஆர்டர் பிரகாரம் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கு அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அந்த அந்த டிரான்சாக்ஷன் எப் ஐ மீன் இந்த சைக்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரான்சேக்ஷன்லேருந்து ட்ரான்சேக்ஷன் அடுத்தது அந்த அதன் அந்த ஒரு ரிப்போர்ட் எங்கே போகணும் ஜேர்னலைசிங் இருந்து அந்த ரிப்போர்ட் வந்து பேலன்ஸிங் பேலன்ஸிங் கிடைக்கிற ரிப்போர்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ட்ரேடிங் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதில் இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து லாஸ்ட்டாக ஸ்டெப்பு என்னது பேலன்ஸ் ஷீட் போகும் மறுபடியும் அது என்னவா இருக்கும் ஓப்பனிங் என்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஜேர்னலைஸிங் சரிங்களா இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க தான் சொல்கிறாங்க அக்கௌண்டிங் சைக்கிளில் இருக்கிற ரெக்கார்டை நம்ம எப்போவுமே ஒரு அக்கௌண்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ பார்க்கணும் ஒவ்வொன்றும் என்னென்ன மீனிங் அப்படின்றது பார்க்கலாம் ட்ரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன் அப்படின்னா நடவடிக்கைகள் அப்படின்னா அன் ஆக்டிவிட்டி விச் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மனிஸ் ஆர் மனிஸ் ஒர்த் அந்த டிரான்சாக்ஷன் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று கூட்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஆனால் சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம்னு ஐடியாஸாக இருக்க சரிங்களா ஒன் பெர்சன் கிட்டேருந்து அனதர் பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னது ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா என்னென்னா ஒரு நபிடர் நபரிடம் இருந்து மற்றொரு நபருக்கு மாற்றம் செய்வதை குறிக்கும் செயல்பாடு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் கூட்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் மணி ஒரு தானே ட்ரான்சாக்ஷன் நான் வந்து என்ன பண்ணுற ஒரு சம் அமௌண்ட் அவனுக்கு கொடுக்குறேன் அவர் என்ன பண்ணுறது எனக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷனாக இருக்கலாம் இல்லை என்னோடய ஐடியாஸாக இருக்கலாம் இப்போ நான் ஒரு நானும் அவரும் என்ன பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தேவையான கம்பெனி ரிலேட்டட் ஐடியாஸ் அவங்க தருவாங்க ஸோ அவங்களுக்கு நான் சில ஐடியாஸை ஷேர் பண்ணுவேன் ஸோ என்னுடைய கம்யூனிகேஷன் அப்படி இருந்த அதெல்லாம் இருக்குது ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா எந்த ஒரு ஜேர்னலைசிங் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜேர்னலைசிங் ஜேர்னலைஸிங் அப்படின்னா குறிப்பேடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது ஜேர்னலைசிங் வந்து என்ன பண்ணுவாங்க ஜேர்னல் என்ட்ரிங் கூட சொல்லலாம் சரிங்களா அப்படின்னா என்னன்னா டிரான்சாக்ஷனில் எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதாவது ஒரு பர்சனோட ஆக்டிவிட்டிஸ் தான் என்ன சொல்லுவோம் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறோம் அந்த டிரான்சாக்ஷன் அங்கே என்ன நடந்திருக்கு ஐ மீன் கேஷ் லேடர் நடந்திருக்கா இல்லை சர்வீஸ் மோட்டிவ்டா இல்லை ஐடியாஸ் நடந்திருக்கா அப்படின்றத நாம் பார்ப்போம் ஆனால் ஜேர்னலைசிங் பொறுத்த வரைக்கும் எந்த டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணும் அப்படின்னா மேனடரி ட்ரான்சாக்ஷன் ஒன்லி மணி ஓரண்டான ட்ரான்சாக்ஷனை மட்டும்தான் பணம் மதிப்பில் உள்ள ட்ரான்சாக்ஷன் நடவடிக்கைகளை மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் இப்போ ஒன் பெர்சனுக்கு வந்து அததர் பர்சனுக்கு ஏதோ ட்ரான்சாக்ஷன் நடக்கும் பட் அது என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணும் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும் அங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கா இல்லை கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது நடந்திருக்கா ஏன்னா ரெண்டுமே அது பணம் சம்மந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷன் தான் ஸோ மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுன்னா ஐடென்டிஃபை பண்ணும் சரிங்களா ஐடென்டிஃபை பண்ண ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது என்னது ஜேர்னல் என்ட்ரி நம்ம நோட்டில் போட்டு என்ட்ரி பண்ணிடுவோம் இல்லையா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா குறிப்பேடுகள் அப்படின்னு சொல்லி ஐ மீன் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம் எந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணுவோம் அந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வைஸ் மந்த் வைஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் நிகழ்கால வரிசைப்படி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்ச் ஒன்னாம் தேதி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு எங்கேயாவது என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க என்னோட நோட்டில் அந்த கம்பெனி ஒரு இடம் இருக்கிற நோட்டில் என்ட்ரி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதி நான் டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஐயாயிரம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்ச் ஒன் டேபிள் வந்து என்ன டூ டே டூ டேபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூ டேபிள்ஸ் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணியிருப்பேன் ஸோ அங்கே என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு நான் கேஷ் கொடுத்து தான் என்ன பண்ணுவேன் என்னோடய டேபிளை வாங்கியிருக்கேன் ஸோ அப்படினா அது கேஷ் ட்ரான்சாக்சன் சார் அதே மாதிரி ஆப்ரல் ஃபோர் அன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறேன் சேர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஆனால் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிரெடிட் கடனுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ அப்போ என்ன பண்ணுவான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்குவோம் ஆப்ரல் ஃபோர் கிரெடிட் ட்ரான்சாக்சன் நடந்திருக்கு எத்தனை எத்தனை சேர் வாங்கியிருக்கேன் டென் சேர் வாங்கியிருக்கேன் எவ்வளோ டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்குவோம் ஸோ நான் எந்த மாதிரி ட்ரான்சேக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண டிரான்சேக்ஷனாக நான் ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்னது எங்கே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜேர்னல் என்டரில் ரெக்கார்ட் பண்ணும் அது எப்படி இருக்கணும் ஒன்லி மேட்டரி ட்ரான்ஸாக ட்ரான்சாக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் ஜேர்னல் என்டரில் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆதார் ஆவணங்கள் சரிங்களா அப்படின்னா என்னென்னா இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இல்லையா நான் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சேர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதுக்கெலாம் எனக்கு என்ன ஆதாரம் தேவை பில்லு ஸோ எந்த கம்பெனியில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறனோ அவங்க என்ன பண்ணணும் ஷாப்பாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் நான் ஒரு ஷாப்பில் போய் நான் சொன்னேன்னா டேபிள் சேர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அவங்க எனக்கு பில் கொடுக்கணும் இல்லையா இவ்வளோக்கு ரூபாய்க்கு இந்த மேம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அந்த இந்த பில் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த வவுச்சர் கொடுப்பாங்க ஸோ பில்லு வவுச்சர் சோர்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் ஒன்று தான் அந்த அந்த ரிப்போர்ட் வச்சு என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கம்பெனியில் ஆதாரம் இருக்கணும் இல்லையா ஒரு எவிடன்ஸு அந்த எவிடன்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேர்னல் என்டர் என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது குரோனாலஜிக்கலா டேட் வைஸ் என்ன பண்ணுவாங்க என்ட்ரி பண்ணுவோம் சரிங்களா அதுதான் அது குறிப்பேடுகள் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் அப்படின்னா லெஜர் சரிங்களா அதாவது எடுத்தெழுதுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா எடுத்தெழுதுதல் அப்படின்னா லெஜ்ஜரில் என்ன பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்னா ஜேர்னல் என்ட்ரிங் என்ன ட்ரான்சாக்சன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ஜர்னல் என்ட்ரி எழுதிரும் ஸோ ஜேர்னல் என்ட்ரில இருக்கிற ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் அந்த அங்கே என்ட்ரி பண்ணதை அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னா லெக்ஜர் ஸோ இந்த இடத்துல போஸ்டிங் அப்படின்னால ஒன்று தான் லெஜர் அப்படின்னாலும் ஒன்று தான் பேரேடுகள் பேரேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அங்கே என்ன பண்ணுறோம் அதனுடைய தகவலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் பேலன்ஸ் அப்படின்னா இருப்பாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருப்பாய்வு அப்படின்னு என்னன்னா லெஜ்ஜில் இருக்கிற பேலன்ஸ்ல வச்சு ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ லெஜ்ஜில் ஒரு சம்ஸ் மாதிரி போடும் ஸோ அதில் வந்து என்னன்னது பேலன்ஸ் இருக்கும் சரிங்களா அதாவது எந்த ஒரு கணக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் இல்லையா அந்த ரிசல்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவோம் ட்ரையல் பேலன்ஸில் அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுவோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மீனிங்காக நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாகவும் இருக்கும் இப்போ ஜேர்னலைசிங் அப்படின்றது என்னென்னா தேர்ட் யூனிட் சரிங்களா போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் என்ன பண்ணுவோம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் யூனிட் பார்ப்போம் ஸோ தேர்ட் ஸ்டாண்ட் தேர்ட் யூனிட்டு தென் ஃபோர்த் யூனிட் ட்ரையல் பேலன்ஸ் வந்து இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த் யூனிட் பார்ப்போம் ஸோ இப்படி ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம வந்து பார்க்க பார்க்க இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் உங்களுக்கு என்ன அதை ப்ரீஃபாக புரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ பேசிக்காக மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இருப்பாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெட்ஜரில் இருக்கிற லிஸ் ரிசல்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா இந்த ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் கிடையாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நிதிநிலை இருக்குது ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் நமக்கு தெரியணும் இல்லையா ஓவராலாக எவ்வளோ இருக்குது ப்ராஃபிட்டோட சேர்த்தி அப்படின்றது எல்லாம் ஓவர் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா ட்ரையல் பலன்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் முதல்ல தமிழ் மீனிங் என்னென்னா வியாபார கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரேடிங்னாவே நே வியாபாரம் இப்போ நான் ஒரு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அந்த கம்பெனியில் என்னது நிறைய ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணிப்பேன் தயாரிச்சுப்பேன் ஸோ அதை என்ன பண்ணணும் விப்பன் இல்லையா ஐ மீன் சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் என்னது வியாபாரம் நான் வந்து வியாபாரம் செய்வேன் வியாபாரம் செஞ்சால் தான் எனக்கு வந்து என்னது அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டாக லாஸான்றது கடைசியாக முடிவுக்கு வரும் ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வியாபாரம் பண்ணுறது அந்த இயருக்கு ஒரு பர்டிகுலர் இயர் இந்த இயரில் ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நான் வந்து எவ்வளோ வந்து இது வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கிறது மொத்த டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ இந்த இதை வந்து வியாபாரம் செய்ய ட்ரேடிங் மூலிமா எனக்கு என்ன ரிசல்ட்டு கொடுக்குறாங்க என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம் இந்த பொருளை விற்கிறது மூலிமா எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு இல்லை இந்த பொருளை விற்றதால எனக்கு ஏதாவது லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தரும் சரிங்களா அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா லாப நட்ட கணக்கு ஸோ நான் ட்ரேடிங்கில் இருக்கிற இன் ரிசல்ட்டை வச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் கிரியேட் பண்ணணும் ஸோ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன கிடைக்க ரிசல்ட்னு சொல்லியிருக்கேன்னா மொத்த லாபம் மொத்த நட்டம் ஐ மீன் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் சரிங்களா இதில் இருக்கிற ரிசல்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ ப்ராஃபிட் லாஸ் எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட ஓவரால் அந்த இயர் எண்டிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் அப்படின்றத தரும் சரிங்களா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சரிங்களா கண்ணே நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன ரிப்போர்ட் கிடைக்கும் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அப்படின்னா அந்த மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம் கம்பெனியோட மொத்த லாபம் எவ்வளோ ஐ மீன் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு ஐ மீன் நெட் லாஸ் எவ்வளோ கிடைக்கிற அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பு இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு அக்கௌண்டிங் சைக்கிளில் ஸோ லாஸ்ட் டைம் என்ன பார்க்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிடைக்கிற ரிப்போர்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐ மீன் ரிசல்ட்டை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ரிப்போர்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட அசெட்ஸோட வேல்யூ எவ்வளோ இன்னை இப்போ இந்த இயர் இயரெண்டுக்கு நான் கணக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இயர் ரெண்டிங்கில் அந்த அசெட்ஸோட வேல்யூ எவ்வளோ இப்போ இன்றைக்கி என்ன மதிப்பு போகும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் எழுதியிருப்பாங்க அசெட்ஸோட வேல்யூ கம்பெனி ரிலேட்டடாக பில்டிங் லேண்டு எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸட்ரா ஸோ அந்த அசெட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அசட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அதில் என்ன பண்ணலாம் பேலன்ஸ் ஷீட் மூலயமா கேதர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் லயபிலிட்டிஸ் லைபிலிட்டிஸ் அப்படின்னா பொறுப்புகள் இப்போ நான் என்ன பண்ணுவேன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கிரெடிட் ஆஸ்கிட்ட நான் கடை வாங்கியிருப்பேன் இல்லையா பேங்க்கில் ஏதாவது லோன் எடுத்துருப்பேன் ஸோ இன்னையத்து டேட் வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்கோம் சரிங்களா இன்னும் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற ரிசல்ட் எல்லாம் எல்லாம் தரணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் தரும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸாக்ஷன் ஜேர்னலைசிங் போஸ்டிங் ட்ரையல் பேலன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் ஸோ இதெல்லாமே இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் ப்ராப்பராக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட்டை நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணணும் சரிங்களா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் லாஸ்ட்டாக என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு ஆல்ரெடி சொல்கிறோம் அசத்தோட வேல்யூ கிடைக்கும் இல்லை சொல்ல வேல்யூ வேல்யூ கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் கம்பெனியில் அந்த இருந்து இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐ மீன் க்ளோஸிங் பேலன்ஸ் இறுதி முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐ மீன் அந்த பேலன்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் இயர்க்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இயர் எண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா எவ்வளோ மீதி பணம் இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ அதை என்ன பண்ணுவாங்க க்ளோசிங் கேப் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பேலன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நான் இப்போ என்ன பண்ணுறேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை என்ன பண்ணுறேன் ஓப்பனிங் ஓப்பனிங் என்ட்ரீனா அப்படின்னா தொடக்க இருப்பு அப்படின்னு சொல்லிவாங்க ஐ மீன் தொடக்க பதிவு சரிங்களா அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயருக்கு நெக்ஸ்ட் இயர்னா எப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல என்ன பண்ணுவாங்க அது ஓப்பனிங் பேலன்ஸாக என்ன நான் காட்டி அதே மாதிரி என்ன பண்ணுவேன் அந்த ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் ஜேர்னலைசிங் போஸ்டிங் ட்ரையல் பேலன்ஸு ட்ரேடிங்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி ரொட்டேட்டாக இருக்கும் ஸோ இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து இயர் பை இயர் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன ஜேர்னலைசிங்னால் எப்படி இருக்கும் பேலன்ஸ் ஷீட்னால் எப்படி ட்ரையல் பேலன்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ அது எப்படி இருக்கும் பேஸிக்காக எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம சப்ஜெக்ட் வைஸ் இதெல்லாம் சொன்னோன்னா ஆல்ரெடி ஜேர்னலைசிங் வந்து தேர்ட் யூனிட்டில் பார்ப்போம் போஸ்டிங் வந்து ஃபோர்த் யூனிட் ட்ரையல் பேலன்ஸ் ஃபிஃப்த் யூனிட் இதெல்லாம் சேர்த்து ஐ மீன் ட்ரேடிங்கு பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் டுவெல்த் யூனிட்டில் பார்ப்போம் பிரீஃபாக ஸோ அப்போ என்ன உனக்கு நல்லா க்ளியராக தெரியும் சரிங்களா புரிஞ்சுக்குவேன் ஸோ இப்போ வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஜேர்னலைஸிங் சரிங்களா ஜேர்னலைசிங் என்ன இருக்குது அப்படின்னா பார்க்க நான் என்ன சொன்னேன் முதல்ல ஜேர்னலைசிங் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் நம்ம ஐடென்டிஃபை பண்ண ட்ரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணுறது தான் ஜேர்னல் என்ட்ரி ஸோ ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி டேட்டு பர்டிகுலர் எல்எஃப் டெபிட் கிரெடிட் ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறோம் சம்பாக்குள்ள என்னென்ன க்ளியராக நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஃபார் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் ஸோ மூ கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அவன் எந்த ரிலேட்டடாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கான் கேஷ் ரிலேட்டடாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கான் ஸோ அவன் என்ன பண்ண மென்ஷன் பண்ணிக்கலாம் கேஷ் ட்ரான்சாக்சன் ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரில என்ட்ரி பண்ணுவாங்க சோ ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஸோ எந்த டிரான்சாக்சன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அங்கே என்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி என்ட்ரி பண்றது என்னது ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் லெட்ஜர் கணிப்பாரு லெட்ஜர் எப்படி இருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் ஜேர்னல் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி பாரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இங்கே எல்லாமே என்ன பண்ணுறோம் அந்த ரிசல்ட் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பேஸ் தான் என்ட்ரி போடும் ஸோ என்ட்ரி போடுறத வச்ச ரிசல்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு இது ஃபர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரு கேஷ் அக்கௌண்ட் இருக்கா கேஷ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டாங்க ஹெட்டிங் கீழே டி ஃபார்மெட்டில் இருக்கும் ஸோ அதனால் அந்த லெஜர் ஸோ என்ன பண்ணுறேன் கேஷ் அக்குள்ள என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குது சம்மில் நான் வந்து ஃபோர்த்தியூன்த்ல இன்னும் க்ளியராக நடத்துவேன் இப்போ பேசிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ எந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற ரிசல்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே லெஜ்ஜருக்கு பாரோ பண்ணுவாங்க ஸோ அதே நான் லெஜ்ஜர் லெஜ்ஜர் எப்படி பாருங்க டேட்டு பர்ட்டிகுலர் எல் எஃப் ஜெ சரி ஐ மீன் ஜேஎஃப் அமௌண்ட் டேட்டு மறுபடியும் பர்டிகுலர் டூ காலம்ஸ்மா அப்புறம் டெபிட் கெடின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க ஸோ எப்படிலாம் வந்து அந்த ரிசல்ட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸோ இது பேசிக்காக லெக்ஜர் இப்படி தான் இருக்கும் சரிங்களா கண்ணு அடுத்தது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ஸோ ட்ரையல் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னு நான் சொன்னேன்னா லெஜரில் இருக்கிற ரிசல்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸுக்கு பௌரவ பண்ணுவாங்க சரிங்களா இப்போ பாரு லெஜ்ஜர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் ஜேர்னல் ஜேர்னல் என்ட்ரில இருக்கிற ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே லெஜருக்கு அந்த ரிசல்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த இப்போ இந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சரி இது எல்லாமே என்ன பண்ணுறது லெஜர் ஸோ அந்த லெஜரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அது இருப்ப ஸோ இதில் வந்து ஒரு மெயினான ஒன்று என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணக்குள்ளே என்ன பண்ணுறது ஐ மீன் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டு காலமாக வாங்க எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் ஆன்சர் ஸோ ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த சம் ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போடுறது கரெக்ட்டு நம்ம கரெக்டாக டாலி ஆகிருக்கு அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம புரிஞ்சிக்கலாம் சரி நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸோ வாங்க ட்ரேடிங்கோட ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வியாபார கணக்குன்னு சொல்லி ஸோ அந்த ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெடிங் அக்கௌண்ட் வந்து கிரியேட் இதில் என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா ஒன்று கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் இன்னொன்னு அது கிராஸ் லாஸ் கிடைக்கும் சரிங்களா பார்க்கணே கிராஸ் ப்ராஃபிட் இன்னொன்று அதே கிராஸ் லாஸ் ஸோ இது இந்த ரிசல்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காட்டுவாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம் கம்ம இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சரிங்களா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப் பாருங்கள் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நான் சொன்னேன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ரிசல்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ பார்க்க என்ன கிராஸ் ப்ராஃபிட் இருக்கா நெக்ஸ்ட் ஒன்று அதே இந்த சைடு ஐ மீன் கிராஸ் லாஸ் சாரி இது கிராஸ் லாஸ் இது என்னது கிராஸ் ப்ராஃபிட் ஸோ அந்த ரிசல்ட் இங்கே என்ன பண்ணுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இதெல்லாம் கிரியேட் இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இதெல்லாம் நான் கிளாஸ் டுவெல்த் யூனிட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் என்ன அந்த ப்ரீஃபாக புரியும் பேசிக்காக எப்படி இருக்கும் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க மெத்தட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க இதை கிரியேட் பண்ணுறது மூலியமாக அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் என்னான்னு தெரியும் நெக் நெக்ஸ்ட் ஒன்று அந்த நெட் லாஸ் என்னான்னு தெரியும் சரிங்களா இப்போ இங்கே ஐ மீன் நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் இப்போ அந்த ரிசல்ட் கிடச்சிருச்சா நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரேடிங்கை கூட ரிசல்ட் இங்கே போட்டோம் நெக்ஸ்ட் ஒன் நெட் லாஸ் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் இதை வச்சு பேலன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது அடுத்த பிக்சர் வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம் பார்க்க என்ன பேலன்ஸ் ஷீட் பிக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா சொல்லி என்ன சொல்லியிருக்கேன் இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரிங்களா பார்க்க நான் நெட் ப்ராஃபிட் சொன்னா ப்ராஃபிட் லாஸ்ல நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சி நெட் ப்ராஃபிட் அப்புறம் என்ன ரிசல்ட் கிடைச்சிது நெட் லாஸ் சரிங்களா அங்கே நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் ரெண்டியுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கிடைக்கிற ஆன்சரை வச்சு ஐ மீன் ரிசல்ட் வச்சு என்ன பண்றாங்கன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஸோ ஒன் பை ஒன்னு அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து பாரோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம அக்கௌண்டிங் ஃபுல்ஃபுல் ஆகும் அப்போ தான் நமக்கு என்னது அக்கௌண்டிங் வந்து டேலி ஆகும் ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசட்ஸோட ஓவர் வேல்யூ அஸ் அசட் அசட்ஸோட வேல்யூவாக இருக்கட்டும் தென் லைப்ரடிஸோட வேல்யூவாக இருக்கட்டும் ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா ஈக்குவலாக இருந்திருந்தால் தான் அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகுது நம்ம கரெக்டாக நம்ம ஒரு அக்கௌண்ட்டிங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஐ மீன் எப்படின்னா என் இப்போ இயர் ஐ மீன் டூ தௌசண்ட் செவன்டீன் வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸ்டார்டிங்கில் இருந்து டூ தௌசண்ட் செவன்டின் என்ிங் வரைக்கும் வச்சுக்கோங்க அந்த அதில் இருக்கிற ட்ரான்சாக்ஷனில் ஒன்றும் விடாமல் கரெக்டாக என்ன பண்ணுறோம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சப்போஸ் எங்கேயாவது மிஸ்டேக் நடந்தது அப்படின்னா ஒன்று ஜேர்னலைசிங்கோ இல்லை லெஜர் இல்லைன்னா ட்ரையல் பேலன்ஸ் இல்லைனா ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை ப்ராஃபிட் இல்லை சார் எங்கேயாவது ஒரு இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷனை விட்டுருக்கன்னு அர்த்தம் ஸோ அப்படி விட்டுருந்தா நமக்கு என்ன அது டேலி ஆகாது ஸோ நம்ம என்னது நம்ம போட்டதை நம்ம மெயின்டைன் பண்ண அக்கௌண்ட்ஸ் தப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ ஓவராலாக ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லி பார்த்தோம் சரிங்களா கண்டிப்பாக நான் அக்கௌண்டிங் சைக்கிளில் அந்த டயக்ராம்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணல அதே மாதிரி புக்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே சேம் எக்ஸ்பிளேஷன்ஸாக அப்படி என்ன நான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கணக்கில் சூழல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதை நான் பார்த்தோம் ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸ்னால் என்னது அதை அது எப்படி இருக்கணும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் எப்படி இருக்கணும் சீக்வன்ஸ் ஸ்டெப்பை கொடுத்துருப்பாங்க அது என்ன பண்ணுறோம் நம்ம ஆர்டராக ஒரு அக்கௌண்டையை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன்று ஐடென்டிஃபை ஐடென்டிஃபைங் தி ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங் அந்த ஜேர்னலைசிங் அப்படின்னா அதை குறிப்பிட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கணும் ஜ ட்ரான்சாக்ஷனாக இருக்கணும் நெக்ஸ்ட் அது ஜேர்னலைசி ஸோ அது ரிலேடாக என்ன பண்ணுறோம் ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் தேவை அது அது குரோனாலஜிக்கல் பிரகாரம் இருக்கணும் நெக்ஸ்ட் மானிட்டரி ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக தான் என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜேர்னல் என்ன சொல்லலாம் ஒரிஜினல் என்ட்ரின்னு கூட சொல்லலாம் ஐ மீன் ஜேர்னலில் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லலாம் சரிங்களா சரிங்கால ஒரிஜினல் என்ட்ரின் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள்ண்ணே இந்த டயக்ராம்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோமா ஸோ இந்த இந்த ஆர்டர் பார்க்காத என்ன பண்ணுவோம் ஒரு அக்கௌண்ட்டு மெயின்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் என்ன சொல்லியிருக்கோம் பேரட்டில் எடுத்தெழுதல் மற்றும் இருப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜேர்ன்ட்டில் ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் போ லெஜ்ஜர் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ போஸ்டிங் ஆர் லெஜர் ரெண்டு ஒன்று தான் அடுத்தது ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் சரிங்களா ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க இருப்பு சரிங்களா இப்போ இந்த இருப்பாய்வு அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் லெஜரில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஐ மீன் ரிசல்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட் என்னான்னு தெரியாது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தருது நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு என்னது வியாபார கணக்கு அப்படின்னு நான் ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்க்க நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணதே தான் இவங்க என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா ஸோ ட்ரேடிங் க்ரியேட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் லாஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ அந்த ரிசல்ட் எங்கே கொண்டு வருவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ ப்ராஃபிட் லாஸ் என்ன என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அந்த ரிசல்ட் எங்கே கொண்டு வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இருப்பு நிலை குறிப்பு சரிங்களா இது மூலமாக நமக்கு என்ன ரிப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா அசர்ஸோட வேல்யூ எவ்வளோ தென் லைவூட்ஸோட வேல்யூ என்ன எவ்வளோ அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியாது ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஐ மீன் அந்த இந்த ரிப்போர்ட்டை எது கொடுக்குது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கொடுக்குது அப்புறம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ளோசிங் பேலன்ஸ் சொன்னோன்னா ஆல்ரெடி நான் க்ளோசிங் பேலன்ஸ் அட் நெக்ஸ்ட் இயர்க்கு என்னவா இருன்னு சொல்கிறேன் ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா லாஸ்ட்டாக ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்லாம் யாருக்கு நம்ம தருவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்க்கு தருவோம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் பிரகாரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுறோம் இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் மாதிரி ஜேர்னலைசிங்கிலேருந்து பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும் ஸோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இயர் எண்டிங்கில் நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இயர் எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆரம்பித்து தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் முடிக்கிறது ஒன் இயர் ஒரு சிலர் அப்படி வந்து அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணி ஒன் ஒன்ல ஆரம்பித்து தேர்ட்டி ஒன் டூ அக்கௌண்ட் கணக்கை முடிப்பாங்க ஒரு சிலர் என்ன ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த டேட் தான் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் நைனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வந்து அந்த கணக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி ப்ராஃபிட்டில் போகுதா ஐ மீன் கம்பெனியில் ப்ராஃபிட் போகுதா லாஸில் போகுதா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் யாருக்கு தேவை அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டட் யூசஸ் வந்து கேதர் பண்ணி நினைப்பாங்க ஸோ அவங்க வந்து தெரிஞ்சுக்க நினைப்பாங்க அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யார் யார் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர் நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் அடுத்து இந்த கவர்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் என்னது எம்ப்ளாயீஸ் நெக்ஸ்ட் ஒன் ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா பேருக்கு நம்மளோட கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாகணும் சரிங்களா அப்படி கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியை பற்றி ஒரு முடிவுகளை சிலர் எடுப்பாங்க ஸோ அந்த இப்போ ஓனர்ஸில் அந்த இந்த ரிப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் பற்றி என்ன பண்ணுவாங்க ஒரு பிளான் அலனைஸ் பண்ணுவாங்க சரிங்களா என்ன எந்த மாதிரி முடிவுகளை எடுத்துக்கலாம் இன்னும் கம்பெனி எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சா மட்டும்தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போகுது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த அக்கௌண்டிங்கோட ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தரணும் ஸோ யாருக்கு தரணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் யூஸ் இருக்குது தேங்க்யூம்மா